வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வினாத்தாள் கசிவை தடுக்க நடவடிக்கை. நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உறுதி. திருச்சியில் கருணாநிதி பெயரில் உலகத்தரத்தில் நூலகம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. சேலத்திலும் நூலகம் அமைப்பது தொடர்பான அறிவிப்பை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்க்கலாம் என்றும் சட்டப்பேரவையில் பேச்சு. உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அருள் அவர்கள், சேலத்திற்கும் வேண்டும், சேலத்திற்கும் கலைஞருக்கும் என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார். நானும் மறக்கவில்லை. அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓசூரில் 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம். ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளும் வகையில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமண்டத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாடாளுமன்றத்திலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும், மன்னராட்சியை சமாஜ்வாதி எம்பி சௌத்ரி கோரிக்கை. சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் உண்ணாவிரதம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எழும்பூரில் போராட்டம். விக்கிரவாண்டியில் அதிமுகவினர் யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். சீமான் அன்புமணி ஆதரவு கோரிய நிலையில் முன்னாள் அமைச்சர் செம்மலை வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் உறுதி. தொடர் மழையால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் 97 அடியை எட்டியது. அணையிலிருந்து 9000 கனஅடி நீர் பவானி ஆற்றில் திறப்பு. கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. சென்னையில் அதிமுக எம்எல்ஏக்களின் உண்ணாவிரத போராட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். எதுனாலும் ஒரே பணம். நம்ம மக்களும் இன்னைக்கு வறுமையில் இருக்கிறதுனால அதை மீறி பேச முடியாத ஒரு நிலைமையில கொண்டு செல்வது இந்த திமுக அரசுதான். எனவே இது எல்லாமே வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். அந்த 63 உயிர் பலிக்கு நிச்சயமாக திமுக அரசு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். சிபிஐ விசாரணையாக இதை மாற்றி உறுதியாக மக்களுக்கு நியாயத்தை வழங்கணுன்றதுல எந்த மாற்றம் இல்லை. அடுத்து 2026 நாங்க தான் 200க்கு 200 சொல்லிட்டு இருக்கீங்களே முதல்வர் அவர்களே, நிச்சயம் கிடையாது. மக்கள் எல்லாமே பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக 2026 மகத்தான ஒரு மாற்றம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டணியோட நாங்க ஆட்சியை அமைப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் செய்த ஒரு நிகழ்வை யோசிச்சு பாருங்க. குஷ்பு அவர்களை செருப்பால் அடிச்சு அன்னைக்கு அசிங்கப்படுத்தினாங்க ஒரு பெண் என்று பார்க்காம. இன்னைக்கு காலம் எப்படி போகுது, இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணைய குழுவின் தலைவியாக இன்னைக்கு குஷ்பு அவர்களை கள்ளக்குறிச்சிக்கு போய் திமுகவில் நடந்த அத்தனை விஷயங்களை இன்னைக்கு அவங்க போய் மக்களை சந்திச்சு எடுக்கின்ற ஒரு நிலைமை. அதனால நீங்க தான் நிரந்தரம் நினைக்காதீங்க. மாற்றம் ஒன்றுதான் இங்க மாறாதது. நிச்சயமாக மாற்றம் வரும். வெகு விரைவில் மாற்றம் வந்து 2026 மக்களாட்சி மீண்டும் மலரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது என்பதை நான் உறுதியாக சொல்றேன். அண்ணன் எடப்பாடியாருடன் நிச்சயமாக நாங்கள் கலந்து பேசி இந்த போராட்டங்களை இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படியெல்லாம் கொண்டு போகணும் என்பதை நிச்சயமாக நாங்களும் பேசுவோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த உண்ணாவிரத போராட்டம்
மகத்தான வெற்றி பெற்று நிச்சயமாக மக்களுக்கு எல்லா விதத்திலுமே வந்து இந்த போராட்டம் மக்களுக்கு நல்லது செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஏதோ கேள்வி கேட்கலாம், கேளுங்க. அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்றாரு. சிபிசிஐடினா மட்டும்தான் அங்க வழக்கு. இன்னைக்கு சிபிசிஐடியில ஏற்கனவே விழுப்புரம், மரக்காணம், செங்கல்பட்டுல 22 பேர் இறந்து போனாங்கல்ல, அதுக்கு இது வரைக்கும் என்ன ரிசல்ட் வந்தது, என்ன தீர்வு வந்தது? ஒண்ணும் கிடையாது. காலத்தை தாழ்த்துவதற்காக தான் இவங்க சிபிஐ வழக்கை கேட்கிறாங்க என்று அவர் சொல்றாரு. அப்படி கிடையாது. உண்மை நிலை என்ன என்பது சிபிஐ கிட்ட போகும் பொழுதுதான், அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை நிலை வெளியே வரும். அந்த உண்மை நிலை வெளியே வந்துட்டா இவங்க முகத்திரை கிழிக்கப்படும் என்பதனாலேயே சிபிஐ வழக்கு வரக்கூடாது என்பதை தடுக்கிறார் பாரதி அவர்கள். இது கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் போய் நிப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி போய் நிப்பாரு. ஏன், இன்னைக்கு முதல்வரா இன்னைக்கு உங்களுக்கு பதவி கொடுத்திருக்காங்களே, ஆளுக்கு முன்னாடி முதல்வர் தானே அங்க போய் பார்த்திருக்கணும். மக்களை ஏன் பாக்கல? ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக இந்த கேள்வியை கேட்கணும். முதலமைச்சர் அவர்களை ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சென்று 63 உயிர் உங்க ஆட்சியில போயிருக்கிறது. ஏற்கனவே மரக்காணம், விழுப்புரத்துல 22 உயிர் போயிருக்கிறது. ஏறக்குறைய 85 உயிர்கள் போயிருக்கு. இதுக்கு என்ன நீங்க பொறுப்பே இருக்கிறீங்க? நீங்கள் நிச்சயமாக போய், நிச்சயமாக நீங்கள் சென்று மக்களை சந்திக்க வேண்டும். இதுல மாற்று கருத்துல உங்க மகனை அனுப்பி உடனே 10 லட்சம் ரூபாய் செக்கம் கொடுத்துட்டா போதுமா? 10 லட்சம் கொடுத்துட்டீங்க, அந்த உயிர் திரும்ப வருமா? அதனால இதெல்லாம் கண்டனத்துக்குரியது. நிச்சயமாக முதல்வர் பொறுப்பேற்று அங்கு செல்ல வேண்டும். அதிமுக வந்து அதை ஏத்துக்கல, பிரச்சனை பண்றாங்க, அதனால சஸ்பெண்ட் பண்றோம் சபாநாயகர் சொல்லியிருக்காரு. நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் இவங்க உண்ணாவிரதம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கு ஆதரவு தெரிஞ்சுதான் நாங்க வந்திருக்கோம். என்ன விளக்கம் இவங்க கொடுத்தது அவங்க ஏத்துக்கிட்டாங்க? இன்னைக்கு 63 உயிர் எப்படி போனதுன்றது என்ன விளக்கம் அவங்க கொடுத்தாங்க என்பதை தெளிவா சொல்லணும். இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை என்ன? மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றத்துக்கு போய் அவங்க குரல் கொடுக்கறாங்க. எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் அங்க நடத்தினாங்களா, இல்ல ஏதாவது தரைக்குறைவா நடந்துகிட்டாங்களா? எதுவுமே இல்லையே. ஒரு ஆளுநர் வந்தா புக்க தூக்கி போறது வெளியே போன இவங்க தான் சொல்றாங்க. ஒரு சபாநாயகரை உட்கார இருக்கையை எழுப்பிட்டு அவங்க உட்கார்றாங்க. இது மாதிரி அராஜகத்தை நடத்துகின்ற ஒரு திமுக இன்னைக்கு நியாயமான முறையில் மக்கள் பிரச்சனையை பேச அதிமுகவை ஏன் அனுமதி செய்யலன்றது எங்களுடைய கேள்வி. நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் இல்லாம இந்த கூட்டத்தொடர் முழுக்க இவங்களை சஸ்பெண்ட் பண்றக்கூடிய அளவு அதிமுக என்ன விதிமீறல் அங்க நடத்தினாங்க என்பதை நிச்சயமாக அவங்க சொல்லணும். அது இல்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நிச்சயமாக நடக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். 2026ல் மாற்றம் வரும் சொன்னீங்க. நேற்று தினமும் வந்து விக்கிரவாண்டியில் பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதிமுகவும் தேமுதிகவும் தேர்தல் காலத்தில் இருந்து ஒதுங்கி இருக்கிறாங்க, இந்த தேர்தலில் தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி வெளிப்படையா அவர் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவர் வந்து வெளிப்படையாக ஆதரவு கேட்டிருக்காரு, அதற்கு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஆனா எங்க நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புறக்கணிக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திச்சுதான் அறிவிச்சிருக்கோம். இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த அனைத்து தேர்தல்களையும் சந்தித்தவர்கள் தான் தேமுதிக. முதல் முறையாக தான் இதை புறக்கணிக்கிறோம். அதுக்கு ஒரே ரீசன், அண்ணன் சொல்ற மாதிரி நான் சொல்ற மாதிரி, ஈரோடுல ஆட்டு மந்தைகளை அடைத்தது போல இன்னைக்கு எல்லா மக்களையும் அடைச்சி வச்சு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலை அன்று கையில் எடுத்தாங்க ஈரோடு இடைத்தேர்தல். அது ஒன்றே அதற்கு சாட்சி. அதனாலதான் இன்றும் அதுதான் நாங்க நடக்க போது. எனவே இதனால யாருக்கு எந்த வித பலனும் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான், எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக தான் நாங்கள் விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று சொல்கிறோம். அதுதான் எங்கள் தொண்டர்களுடைய நிலைப்பாடு. சில மாதங்களுக்கு முன்பு சாகுமறை உண்ணாவிரதம் மெத்தப்பட்டு படுக்கிற அளவுக்கு வந்து வந்து கொடுத்தாங்க. இப்ப ஒரு நாள் அறவழியில் உண்ணாவிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 23 கட்டுப்பாடு காவல்துறை வச்சிருக்கு. என்ன காரணம்? இதுதான் ஆளுங்கட்சியின் அராஜகம், வேற என்ன சொல்றது? இப்போ இங்க எதிர்கட்சி வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. இப்ப நான் இந்த பக்கம் தான் வரேன். ஏன் இந்த ஒன் வே டிராபிக், ஒன் வே கட் பண்ண என்ன? இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லாரும் உட்காருவதற்கு பர்மிஷன் கொடுத்தா என்ன போயிடுச்சு? ஒரு டிராபிக் கட் பண்ணல, ஒன் வே கிடையாது, இவங்க பேச அனுமதி இல்ல. இப்பயே இந்த டேபிள் இங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. என்ன அப்படி ஒரு அடக்குமுறை? என்ன அடக்குமுறை? அப்ப மக்கள் பிரச்சனை இங்க யாருமே பேசக்கூடாதா?